அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேப்பாரிங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம எத்தனையோ பேப்பாரிங்களை நிப்பாட்டியிருப்போம். ஆனால் வந்து இன்றைக்கி நிப்பாட்டிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆஸ்திரியாவில் ஹக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 45 மணி நேரம் ரெஸ்ட்டு அப்படிங்கிறனால சரி வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. மற்ற நல்லா நிப்பாட்டுவேன், பட் எல்லாம் 12 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கிறனால சூழ்நிலை அமையாது, அதனால் வீடியோ பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 45 மணி நேரம் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு, அதனால் வீடியோ பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிது, வீடியோ பண்ணியாச்சு. சரி, இந்த பார்க்கிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு நாளைக்கு 12 யூரோங்க, 2 நாளைக்கு நாங்கள் போட்டிருக்கோம். 24 யூரோ, 24 யூரோ பே பண்ணுறோம் அப்படின்னா டிரைவருக்கு இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பார்க்கிங்கை பொறுத்தவரையும் நம்ம வந்து 12 24 யூரோ 2 நாளைக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி, பாத்ரூம், டாய்லெட்டு எல்லாமே இருக்குது. பட்டு டாய்லெட்டை பொறுத்தவரையும் வந்து 50 சென்ட் பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 யூரோ கட்டுற மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி காசு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே பார்க்கிங்கை பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப கம்மி. 20 யூரோக்கு மேலே போனாக்கா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இது 12 யூரோ அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இதெல்லாம் காஸ்ட் பண்ணுறாங்க. 10 யூரோவுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டாங்க, ஏன்னா 12 யூரோவில் 10 யூரோவுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 டோக்கனுங்கிறதுனால ரெண்டு பேருமே 20 யூரோவுக்கு சாப்பிட்டோம், நானும் என் பார்ட்னரும். பொதுவாகவே பார்க்கிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாங்குகிற வவுச்சர் இருக்குல்ல, அதாவது பாத்ரூம் போகிறது குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, அந்த வவுச்சரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னாக்கா அந்த வவுச்சரை கொண்டு கொடுத்துட்டு நமக்கு பிடிச்சத பொருள் வாங்கிக்கலாம். நம்ம எவ்வளோத்துக்கு வவுச்சர் வாங்கியிருக்கோமோ அந்த வவுச்சருக்குள்ள பேமெண்ட் அப்படியே டிஸ்கவுண்ட்டில் கழிச்சிருவாங்க. நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சிக்கன் சாப்பிட்டேன். என்னோடய பார்ட்னரை பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜி சாப்பிட்டேன்.